பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மற்ற பெண்கள் புகார் அளிக்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அவர்கள் பெயர்களை வெளியிட்ட அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை பணி நீக்கம் செய்யக்கோரி கடந்த ஆண்டு ஜனவரியில் மனு அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அப்போதைய தலைமை செயலாளரிடமும் விசாரணை நடத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வர உள்ளது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.